அருமை ஜெய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அதாவது மூன்று துறவிகள் இளந்துறவிகள் தான் ஒரு குளத்தங்கரையில் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மூணு பேரும் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் டக்குன்னு ஒருத்தர் அடடா அங்கே வந்து இந்த குளத்துக்கு அந்த பக்கம் இவங்களுடைய மடம் இருக்கு என்னுடைய பாய் நான் தியானம் பண்ணுவதற்கு விரித்து பயன்படுத்துகிற பாயை மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு படக்குன்னு எந்திரிச்சார் பாயை எடுத்துகிட்டு வந்துரேன்ட்டு அப்படியே குளத்தில் டக்கு 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 டக்குன்னு தண்ணி மேல் நடந்து அந்த பக்கமாக போய் பாயை எடுத்துக்கிட்டு திருப்பி தண்ணீர் வழியாக நடந்து வந்து உட்காந்துட்டார் பாயை விரித்து மற்ற ரெண்டு துறவியும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க ரெண்டாவது துறை டக்குன்னு ஆஹா நாங்கள் மடத்துலேருந்து இங்கே வெளியே வரும்போது இங்கே வரும்போது துணி துவைச்சி வச்சுருந்தேன் அதெல்லாம் காயப்படாமல் மறந்துட்டு வந்துட்டேன் இப்போ போய் காயப்போட்டு வந்துடுறேன் அப்படின்னா அவரும் குளத்து வழியாக நடந்தார் தண்ணி மேலே நடந்தார் அப்படியே நடந்து போய் அங்கே போனார் துணியை காயப்போட்டு திருப்பி வந்துட்டார் தண்ணி வழியாகவே நடந்து மேலே வந்துட்டார் உடனே இந்த மூணாவது துறை இருக்கார்ல அவர் புதுசு இந்த இந்த துறைக்கே இந்த துறைவிங்கிற துறைக்கே ரொம்ப புதுசு இங்கே மடத்துக்கே புதுசாக வந்தவர் ஓ இந்த ரெண்டு சாமியார்களும் தங்களுக்கு தெரிஞ்ச வித்தையை காமிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட ஒரு ஜூ காமிக்கிறாங்க பாத்தியா தண்ணியில் நடந்து நடந்து போனால் ஏதோ பாயை எடுத்துகிட்டு வரேன்ட்டு ஒருத்தன் போனால் துணியை காய போட்டு போட்டுவாரின்னு ஒருத்தன் போனால் நம்மளால் முடியாதா நம்மளும் துறவி தானே எனக்கு ஒன்றும் வேலை இல்லை இருந்தாலும் நானும் மடத்து வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் படக்குன்னு ஏறி அந்த குளத்தில் காலை வச்சான் இல்லை உள்ள உள்ளே விழுந்தான் மற்ற ரெண்டு துறவிகளும் சிரித்தாங்க இந்த குளத்தில் நான் யாருக்கும் தெரியாமல் கல்லில் நடந்து போகிற மாதிரி கல்லுகளை படிக்கல்லுகளை உள்ளே பாவி வச்சிருக்கிறது நமக்கு தான் தெரியும் இருந்து பார்க்கும்போது தண்ணியில் நடக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அந்த கல்லை கரெக்டாக இடம் பார்த்து நடந்து போயிடுவோம் அந்த இடத்த இவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போமா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்படி தான் நீர் மேல் நடப்பது காற்றை சுவாசித்து வாழ்வது இதெல்லாம் பெரிய வித்தைகள் தான் அது தொடர் பயிற்சியினால் வறுமைய ஒழிய இந்த மாதிரி முயற்சி எடுத்தோம்னா சிரிப்பு தான் வரும் ஒரு ஜென் துறவி அவர்கிட்ட கேட்டாங்க ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் உங்களுடைய உள்ளொலி பயணத்தில் மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறாரு அந்த துறவி அது எப்படி தெரியாதுன்னு நீங்கள் சொல்லலாம் நீங்கள் சென் துறவியாச்சே அப்படின்னு சென் துறவி தான் ஆனால் செத்து போன துறவி இல்லையே செத்துப்போனால் தானே அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பெரிய தத்துவத்தை நகைச்சுவையாக விட்டு அவர் பாடுக்கு போயிட்டார் நல்லா நீளமாக தாடி வளர்த்த ஒரு பெரியவர் ஒரு துறவி அந்த ஊருக்கு புதுசாக வந்தார் உபதேசம் பண்ணுறதுக்காக ஒரு மரத்தடியில் உட்காந்தார் ஒவ்வொருத்தரும் வந்து உபதேசம் கேட்டு போய்கிட்டே இருந்தாங்க ஒரு ரெண்டு இளைஞர்கள் வந்தாங்க சுவாமி நாங்கள் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா அப்படின்னு கேட்டான் பரவாயில்லையே இளைஞர்கள் கூட தத்துவ விசாரம் பண்ண வந்திருக்கீங்களே மகிழ்ச்சி வாங்க என்ன உங்கள் கேள்வி அப்படின்னு கேட்டார் அந்த துறவி ஒன்றும் இல்லை இவ்வளவு நீளமாக தாடி வளர்த்துறீங்களே நீங்கள் தூங்கும்போது இந்த தாடி உங்களுடைய லெஃப்ட் சைடில் கிடக்குமா இல்லை ரைட் சைடில் கிடக்குமா இல்லை நேராக நெஞ்சில் அப்படியே மணி கிடக்குமா இல்லை இப்படி நட்டை குத்தலாக இருக்குமா அப்படின்னு நாலு கேள்வி கேட்டான் நொந்துட்டார் பொதுவாக இந்த கூகுளும் துறவிகளும் ஒன்று எதையுமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க அது மாதிரி நாளைக்கு வா மகனே உனக்கு நான் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் துறவி மறுநாள் இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க இவர் வந்து நல்லா ஷேவ் பண்ணி வந்து உட்காந்துருக்காரு சுவாமி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டான் அவன் ஒன்றும் இல்லைப்பா இரவு நீங்கள் சொன்னதை யோசிக்கிறதுக்காக போய் படுத்தேன் படுத்த அரை மணி நேரத்தில் நல்லா தூக்கம் வந்துச்சு படக்குன்னு முழிப்பும் வந்துருச்சு தாடி எங்கே கிடக்குதுன்னு பார்த்தேன் இந்த பக்கம் கிடந்துச்சு அப்புறம் அரை மணி நேரம் இந்த பக்கம் இப்படியும் முழிச்சு 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 பார்த்து 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 என்ன ஆகி போச்சு ராத்திரி பூரா தூக்கம் கட்டதான் மிச்சம் இந்த தாடியை முகத்தில் வச்சுருக்கதை விட சுத்தமாக மழிச்சிடுறது ரொம்ப நல்லதுன்னு முடிவு பண்ணி ஷேவ் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு நிம்மதி தானா திருப்தி தானான்னு கேட்டு கிளம்பிட்டார் இதுதான் வாழ்க்கை பல நேரங்களில் சில கேள்விகள் நம்மளை விபரீத முடிவுகளுக்கு கொண்டு போய் விடும் அடுத்த ஒரு நிகழ்வுகளை சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்